ஆஃப் ஆயிரும். பிளாக் கொடுக்காமீங்க, பிளாக் கொடுத்த உடனேமே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணாலுமே வண்டி ஆன் பண்ண முடியாது. இப்போ வரங்க, திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். ஓ, சென்னையில் தொகுப்பாளினியும் டிவி நடிகையுமான மணிமேகலை தனது விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் திருட்டு போனதாக அசோக் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஹே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வைக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மழை பெஞ்சதுனால நான் வந்து விளாக் நிறைய கண்டினியூ பண்ண முடியல. இங்கே வந்து ஜிபிஎஸ் இப்போ வச்சிட்ருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஜிபிஎஸ் இப்போது என்ன கம்பெனி புரியுது? ஈகிள் ட்ரேசர். என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா? ஈகிள் ட்ரேசர். ஸ்மார்ட் ஜிபிஎஸ் போகுது. ஸ்மார்ட் ஜிபிஎஸ் நம்மளோட கம்பெனி கம்பெனி பேர். அதோட ஜிபிஎஸ் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேரோட நேம் ஈகிள் ட்ரேசர். ஈகிள் ட்ரேசர், ஓகே ஓகே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸோட இது. இதுதான் ஜிபிஎஸ். இல்லை, இது வந்து எது வரைக்கும் நம்ம இந்தியா ஃபுல்லாக கவர் ஆகுமா? நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே கவர் ஆகும். இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எங்கே இருந்தாலும் பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். அப்படிதானே? இப்போ ஃபாரின் கண்ட்ரிலாம் போனால் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஃபாரின் கண்ட்ரிஸ் போனால் வந்து இன்ஜின் கட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆ, ஓகே. பட் உங்களுக்கு வந்து இன்ஜின் கட் ஆஃப் பண்ணதுக்கு ஜஸ்ட்டு நெட்டு மட்டும்தான் தேவை. ஓகே ஓகே. அது வந்து நீங்கள் ஃபாரின்லேருந்து கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கஸ்டமர் நிறைய பேர் இப்போ ஃபாரின் போகிறாங்க, இங்கே காரு பைக்லாம் வச்சுட்டு கண்டிப்பாக கம்பல்சரி ஜிபிஎஸ் வச்சுட்டு இப்போ வேறு யாருக்காக கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் அங்கேருந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் பார்க்க செக் பண்ணி எல்லாமே பார்க்கலாம். ஓகே ஓகே. அப்புறம் எவ்வளோ அப்புறம் ப்ரைஸ் ஆகுது இது? அப்புறம் இது வந்து 3500 3500 வருது. ப்ளஸ் டிவைஸு சாஃப்ட்வேர் ரீசார்ஜ் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சேர்த்து எல்லாம் சேர்த்து 3500. ஓகே. அப்புறம் இன்ஜின் கட் ஆஃப் ரிலீஃப் சொன்னீங்களா, அது வந்து எக்ஸ்ட்ரா 300 ரூபாயா? ஆமாம் ப்ரோ, எக்ஸ்ட்ரா 300 ரூபா. ஓகே, எல்லாம் சேர்த்து 3800 ரூபா வருது. கரெக்டாக ப்ரோ? ஓகே ப்ரோ. இது வந்து 1 இயர் பிளான் அப்படி ப்ரோ? 1 இயர். 1 இயர். அதுக்கப்புறம் எவ்வளோ? நெக்ஸ்ட்டு நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் ரினியூவல் மாதிரி பண்ணணும். ஓகே. அது 1800 அந்த மாதிரி வரும் பெர் இயருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, என்ன டவுட் ப்ரோ? நம்ம வந்து எஸ்ட் நம்ம சிம் யூஸ் பண்ண முடியுமா? அதில் பண்ண முடியாது. ஜிபிஎஸ்க்குன்னு தனியாக சிம் வருது. ஓகே. இது வந்து 13-digit நம்பரில் வரும். ஓகே ஓகே. வந்து ஜிபிஎஸ்க்குன்னு தனி சிம்மு. ஓகே. இது வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி இந்த ஜிபிஎஸ் மட்டும். ஓகே ஓகே. கடை லொக்கேஷன் சொல்லிடுங்க அப்படியே. கடை லொக்கேஷன் மீனாட்சிபுரத்தில் இருக்குது. நம்மளோட டெக்னீஷியன் ஸ்பாட் வந்து வெள்ளம்படம். வெள்ளம்படம். ஆமாம். இல்லாட்டா நாகர்கோயில். நாகர்கோயில். ஓகே. நீங்கள் எந்த பிளேஸில் வந்து ஃபிட் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அந்த பிளேஸில் வந்து நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் இப்போ வந்து ஜிபிஎஸ் சென்னையிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா எப்படி கொரியர் பண்ணி விடுவீங்களா? ஆ, பண்ணி கொடுத்துருவோம். நம்மளோட ஆஃபீஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே நம்மளோட இருக்குது. ஓகே. இப்போ சென்னையில் பண்ணால் கூட சென்னையிலேருந்து நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்களா? நம்மளோட டெக்னீஷியன் அங்கே அவைலபிள் இருக்காங்க, அவங்க போய் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த ஊரில் தான் பிரச்சனை இல்லை, நம்ம ஜிபிஎஸ் ஃபீஸ் பண்ணி வந்துடுறாங்க. 3500 ரூபா நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வைக்கிறாங்க. பட் எந்த இடத்துல வைக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது சொல்லக்கூடாத விஷயம். நீங்களும் அப்படி தான் ஜிபிஎஸ் வைக்கும்போது யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, எந்த இடத்துல ஜிபிஎஸ் வைக்கிறோம்னு சொல்லி ஷேர் பண்ணாதீங்க. நம்ம வண்டியில் எங்கள் ஒரு இடத்துல ஜிபிஎஸ் வைப்போம், அது வந்து நான் காட்டுறேன் எல்லாம் வேலை செய்யு சொல்லிட்டு. ஆப் மூலமாக காட்டுறேன் உங்களுக்கு எல்லாம் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ, வாங்க ப்ரோ. உங்களோட ஸ்மார்ட் ஜிபிஎஸோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, மற்றதுக்கு எதுக்கும் கம்பேர் பண்ணால் என்னது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு இப்போ சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் வண்டியில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இது வந்து லைவ் ட்ராக்கிங் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வண்டி எங்கெங்கே போயிட்டுருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு, எந்தெந்த பிளேஸில் நிற்கிறோம், எவ்வளோ நேரம் நிற்கிறோம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி உங்கள் வண்டி எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, ஓகே, நேற்றுக்கு எங்கெங்கே போயிருக்கு, இந்த மாதிரி 6 மந்த்ஸுக்குள்ள ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ், எல்லாமே உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் தான். ஓகே. இப்போ உங்கள் வெஹிக்கிள் வண்டியோட சாவி ஆன் பண்ணிட்டீங்கன்னாலே உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு பாப் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், யுவர் வெஹிக்கிள் இஸ் ஸ்டார்டட் அந்த மாதிரி. நம்ம அதை லைவாக காமிச்சிடலாம். நம்ம லைவாக காமிச்சிடலாம். நீங்கள் அதே மாதிரி வண்டி சாவி ஆஃப் பண்ணிங்கனாலும் யுவர் வெஹிக்கிள் இஸ் ஸ்டாப்டு. ஓகே. ஓவர் ஸ்பீடாக போனாலும் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன். ஓவர் ஸ்பீட் எவ்வளோ மேலே போனால் காமிக்கும் அது நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இப்போ 50-60 எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை தக்கினா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஓவர் ஸ்பீடாக போனீங்கன்னா அது வந்து இந்த லொக்கேஷனில் நீங்கள் ஓவர் ஸ்பீடாக போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது லொக்கேஷனோட எத்தனை மணிக்கு டைமு எல்லாமே எல்லா டீட்டெயிலாகவும் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் சம்மரி, ட்ராவல் சம்மரி அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கீங்க, ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கீங்க, மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே. ப்ரோ மைலேஜ் தெரியாது காரியத்தில். ஓகே ப்ரோ. அப்புறம் இதோட டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கா? டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னால் இப்போ வர்ற BS6 இன்ஜினில் ஃபுல்லாகவே நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது.
பேசிக்ஸ் மாடல் இன்ஜின்னாவே இன்ஜின்னாலே ஏன்னா பேசிக்ஸ் தான் ப்ரோ. பிஎஸ்6 என்ன பிரச்சனை, இப்போ ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மட்டும் பண்ணனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே ஓகே. அது இப்போ நீங்கள் ரிலே வைக்கணும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ரிலே வைக்கதா இருந்தால் தான் கண்டிப்பாக பிரச்சனை. ஓகே, ரிலேனா ஒன்றும் இல்லை, இன்ஜின் ஆஃப் பண்ணுறது ஆஃப் ஆன் பண்ணுறது மொபைல் இருந்து அதான் ரிலேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆமாம் ப்ரோ, அது வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும் 300 ரூபா. அது வந்து இருந்தால் எப்படி சொல்லுங்கள், ரிலே இருந்தால் என்னன்னா பேட்ரி சீக்கிரமாக ட்ரை ஆகும், உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா நீங்கள் ஒரு 1 வீக் நீங்கள் வண்டி எடுக்காமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு பேட்ரி வந்து சீக்கிரமாக டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது, அதுதான் மெயின் பிரச்சனை. வாட்டர் ப்ரூஃப் தான், வாட்டர் ப்ரூஃப் தான். இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸுக்குள்ளாடி நம்ம மொபைலில் எப்படி பேட்ரி இருக்கோ அதே மாதிரி இந்த டிவைஸ்க்குள்ளாடி பேட்டரி இருக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு 5 to 6 hours இதில் வந்து சார்ஜ் நிற்கும். அதுக்கப்புறம் வண்டியோட பேட்டரியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ஜ் எடுத்து அதனால இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours ஆனில் தான் இருக்கும், இது ஆஃபே ஆகாது. நீங்கள் ரொம்ப டீப் ஏரியா அந்த மாதிரி எங்கேயாச்சும் போனால் தான் உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் வந்து கட் ஆகும். நெட்ஒர்க் அப்படி கட் ஆனாலுமே நம்மளோட மொபைல் நெட்ஒர்க் தான் கட் ஆகும், ஏன்னா இந்த ஜிபிஎஸ்க்கு வந்து தனி சிம் சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் டைம். அதனால இந்த டிவைஸும் இந்த சிம்மும் வந்து 24 hours ஆனில் தான் இருக்கும். அப்படி நம்ம வந்து மொபைலில் வந்து நம்மளை நெட்ஒர்க் கட் ஆகிடுச்சுன்னா லைவ் லொக்கேஷன் மட்டும் பார்க்க முடியாது. நீங்கள் அப்புறம் டவர் இருக்க ஏரியாவுக்கு வந்துட்டீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம். நம்மளோட கஸ்டமர் லடாக் வர போயிட்டு வந்துட்டாரு, லடாக் வர பக்காவாக ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, நீங்கள் வந்து எதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா ப்ரோட நம்பர் வந்து காண்டாக்ட் கொடுக்க நம்பர் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். சரி, எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம தமிழ்நாடா இந்தியாவை எங்கே வேணாலும் பண்ணிக்கலாமா? எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் ப்ரோ, எங்கே வேணாலும். ஓவரால் தமிழ்நாடு நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, இந்தியா எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் ப்ரோ, இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாரும் சார்ஜஸ் 3500 தான். ஆமாம். ஆ ஓகே ஓகே, எதாவது டவுட் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அவர் நம்பர் கொடுத்துறேன், எதாவது காண்டக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாகர்கோவில்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமாம், நம்ம ப்ரோட ஆஃபீஸுக்கு தான் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் ரிலேன்னு சொன்ன இதுதான் ரிலே. நான் இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, ஒரு மாதிரி ஆக்சுவலாக பேட்டிலேருந்து சார்ஜெல்லாம் பிடிங்கிங்கிறது இது மட்டும்தான் என்ன ப்ரோ, கரெக்டாக? கரெக்ட். ஓகே, நல்லா சார்ஜ். என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது மட்டும்தான். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணோன்னா மொபைல்லேருந்து உங்களுக்கு இன்ஜின் ஆஃப்னு இன்ஜின் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வித்தின் ஒரு 5 seconds உங்கள் வண்டி வந்து டோட்டலாக ஆஃப் ஆகிடும், எந்த ஒரு பவர் சப்ளையுமே வராது. அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்கள் மொபைல்லேருந்து திருப்பி அன்லாக் பண்ணால் மட்டும்தான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வர உங்களுக்கு பேட்ரி, ஹார்னு, ஹெட்லைட்டு எந்த ஒரு பவர் சப்ளையுமே வராது. ஓகே ஓகே, காட்டுங்க அது மைக்கு. இது என்ன ஜிபிஎஸ்? இதே சேமா மாடல, வேற மாடலா? வேற மாடல். இது என்ன மைக்கா? மைக். என்ன யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் மைக்? இது இந்த குட்டியான லாரி கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபுல்லாக இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வண்டி வந்து 1 நாள் 2 நாள் இல்லாட்டா அந்த மாதிரி வாடகைக்கு விடும்போது இது டிரைவரை வாட்ச் பண்ணுறதுக்காண்டி இது ஃபிட் பண்ணுவாங்க. ஆமாம், செக்யூரிட்டி மாதிரி. தெரியாமல் இது மைக் வச்சுருக்கிறது தெரியும், ஜிபிஎஸ் மைக் வச்சுருந்தாலே ஜிபிஎஸ் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். டிரைவர்ஸ் என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பானுங்க. எவ்வளோ வருது இது வந்து? 5000 வரும் ப்ரோ. 5000 ஜிபிஎஸ் ப்ளஸ் மைக்கா? ஆமாம், ஜிபிஎஸ் ப்ளஸ் மைக்கு. இது வந்து டோட்டலாக வேறு ஜிபிஎஸ். இதான் ஜிபிஎஸ்ல ப்ரோ? ஆமாம், ப்ளஸ் 1 இயர் வாரண்டியோட. 1 இயர் வாரண்டி. நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஜிபிஎஸ் வைக்கிறீங்களா ப்ரோ? எல்லாத்துக்குமே, எல்லாமே, டோட்டல் ஆல் வெஹிக்கிள், பைக்கு, காரு, குட்டியான லாரி, சைக்கிள், எல்லாத்துக்குமே வைக்கலாம். சைக்கிளில் வைக்கலாம் ப்ரோ, வைக்கலாம். சீரியஸா? ஆ, வைக்கலாம். சில்ட்ரன்ஸ் ட்ராக்கர் இருக்குது, பர்சனல் ட்ராக்கர்ஸ் இருக்குது, பெட்ஸ் ட்ராக்கர் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ட்ராக்கர் இருக்குது. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஜி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஜிபிஎஸ்ஸை. இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஆனில் இருக்குது, இந்த ஆப்பிங் இது இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரிலேவோட யூஸ் பார்க்க போகிறோம் ப்ரோ. அது மட்டும் இப்போ வந்து ஆஃப் பண்ண சொன்னால், இப்போ வந்து ரிலே நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன், அப்ளிகேஷனோட மெயின் ஹோம் பேஜ். இப்போ நம்ம ரிலே இன்ஜின் கட் ஆஃப் பண்ணோன்னா ஜஸ்ட் இதை டச் பண்ணிவிட்டு இந்த கீழே லாக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாக்கை டச் பண்ணிவிட்டு லாக் கொடுக்குறேன். ஓகே, லாக் கொடுத்தா ஒரு 1 செகண்ட் 2 செகண்டுக்குள்ளாடி வண்டி வந்து ஆஃப் ஆயிடும். லாக் கொடுக்காமீங்க, லாக் கொடுத்த உடனேமே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணாலுமே வண்டி ஆன் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் வண்டி ஆன் பண்ணோம்னா ஒன்று மொபைலில் இருந்து அன்லாக் பண்ணால் மட்டும்தான் வண்டி ஆன் ஆகும், வேறு வழி இல்லை. நீங்கள் சாவி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் கூட பவர் சப்ளையே உங்களுக்கு வராது, ஹார்ன் வேலை செய்யாது, இண்டிகேட்டர் எதுவுமே வேலை செய்யாது. இப்போ நீங்கள் திருப்பி அன்லாக் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வெஹிக்கிளே ஆன் ஆகும். ஓகே ஓகே ஓகே, இதான் இந்த ரிலேவோட யூஸ். இவர் தான் ஃபிக்ஸ் பண்ணார். பேர் என்ன? பேர் அபி. அபி 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 தான் இதெல்லாம், இதோட முக்கிய காரணம் அபி தான், முக்கிய புள்ளி அவர் தான். பெரியதில் ப்ரோவோட பைக்கில் மாட்டேன் ஜிபிஎஸோட இது, அவர் சொல்லித்தருவார் எப்படிலாம். ஓகே சொல்லுங்கள் ப்ரோ.
பார்த்தீங்கன்னா இதான் வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனு, இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கே இப்போ லாஸ்ட் பாக்கெட், இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ வண்டி ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கீங்க, ஸ்பீடு இந்த மாதிரி இது எல்லாமே வரும். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் ஸ்பீடாக போனால் உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலரில் ஒன்றுன்னு வந்துடும். ரன்னிங்கில் இருக்கும்போது இதில் வந்து ஒன்றுன்னு வந்துடும். இப்போ வண்டி என்னோடய வண்டி ஸ்டாப் இருக்குது, அதனால் இப்போ ஸ்டாப்பில் ஒன்றுன் இருக்குது. இப்போ ஐடியலாக இருந்துச்சுன்னா ஐடியலில் ஒன்றுன்னு வந்துடும். ஓகே, இதில் எதில் நம்ம இப்போ ரீசனாக இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று மாதிரி இது வந்து ஒரு சும்மா ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் டச் பண்ணிங்கன்னா கீழே லைவ் மேப்பு. ஓகே ஓகே, இந்த லைவ் மேப்பை டச் பண்ணிங்கன்னா இப்போ லைவாக கரெக்டாக இப்போ வண்டி எந்த லொக்கேஷனில் நின்றுட்டுருக்கு. ஓகே ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டோட்டல் கிலோமீட்டர் மொத்தமாக, இப்போ உங்கள் வண்டியில் உள்ள ஸ்பீடோமீட்டர் இப்போ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கீங்க அதுங்கிறது இந்த ஓடோமீட்டரில் வந்துடும். ஓகே, இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் டோட்டலாக எவ்வளோ டியூரேஷன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த லைவ் மேப்புக்குள்ளாடி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அதே சேம் அதே டச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், ஹிஸ்ட்ரியை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இன்றைக்கு உள்ள டேட்டு 13/4/22 கொடுத்து இதை டிக் கொடுக்குறேன். கொடுத்தாச்சுன்னா இன்றைக்கி நான் எங்கெங்கெல்லாம் போயிருக்கேன். ஓகே ஓகே, இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 வரும். இது வந்து எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன், எங்கெங்கெல்லாம் போயிருக்கேங்கிறது இந்த மாதிரி காட்டும். ஓகே ஓகே, கீழே வந்து ப்ளே ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கு அந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போயிருக்கோம், டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கோம் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து இந்த இதில் பார்த்துக்கலாம். இது வந்து 6 மந்த்ஸுக்குள்ளே ஹிஸ்ட்ரி நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன். ஓகே, நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் வண்டியோட சாவி நீங்கள் ஆன் பண்ணாலே இந்த மாதிரி வந்துடும். யுவர் வெஹிக்கிள் இஸ் ஸ்டாப்டு, யுவர் வெஹிக்கிள் இஸ் ஸ்டார்டட், அது எந்த லொக்கேஷனில் எந்த டைமில் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஓவர் ஸ்பீடு, இப்போ நான் 15 செட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நான் 50 மேலே போச்சுன்னா இந்த மாதிரி ஓவர் ஸ்பீடு வித்து அது எந்த லொக்கேஷன் தேரகால் புதூர் இந்த மாதிரி இந்த லொக்கேஷனோட இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். சப்போஸ் உங்கள் ஜிபிஎஸ் டிவைஸை வந்து யாராவது கழட்டுனாங்க, இல்லாட்டா உங்கள் பேட்டரியை நீங்கள் சப்போஸ் உங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணுறீங்க, பேட்டரியை நீங்கள் ஏதாச்சும் கழட்டினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். யுவர் பேட்டரி இஸ் டிஸ்கனெக்டட், யுவர் வெஹிக்கிள் பேட்டரி இஸ் டிஸ்கனெக்டட், இந்த மாதிரி எல்லாமே அலாட்ஸ் தான். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே உங்களுக்கு அலாட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ், ரிப்போர்ட்ஸில் போயிட்டு ட்ராவல் சம்மரி, ட்ராவல் சம்மரி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஐடியல் ஹால்ட்டு, எத்தனை இடத்துல ஹால்ட் பண்ணியிருக்கீங்க, ஹால்ட் இப்போ வண்டி வந்து ஐடியலாக ஒரு இடத்துல நம்ம ஹால்ட் ஆகி நின்றுட்டுருப்போம்ல அந்த மாதிரி இது. ஓகே, இதை டச் பண்ணிவிட்டு ட்ரிப் சம்மரி, ட்ரிப் சம்மரி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி டோட்டலாக இப்போ வந்து இப்போ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இப்போ நாகர்கோயிலேருந்து மார்த்தாண்டம் போகிறீங்கன்னா டோட்டலாக இப்போ நாகர்கோயில் டு மார்த்தாண்டம் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ, மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கு அது இந்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இதுக்குள்ளாடி வந்துடும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் சம்மரி, ஸ்டாப் சம்மரி கொடுத்தீங்க நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வண்டி ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வாட்டி ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க, அது இந்த மாதிரி 1, 2, 3, 4 இப்படி பாயிண்ட் வைஸ் அது எந்த லொக்கேஷன் எத்தனை மணிக்கு டெபார்ச்சர் டைம் அரைவல் டைம் டிஸ்டன்ஸு டைம் டியூரேஷன் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதுக்குள்ளாடி வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்க்கிங் மோடு, பார்க்கிங் இது பார்க்கிங்கில் போயிட்டு நீங்கள் எஸ் எனேபிள் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா பார்க்கிங் மோடுக்கு மேலே இந்த மாதிரி பார்க்கிங் சிம்பிள் வந்துடும். ஓகே ஓகே, இப்போ இது என்ன யூஸ்னால் இப்போ நீங்கள் பார்க்கிங் மோடில் போட்டுட்டீங்க, போட்டுட்டு இப்போ வண்டியை நீங்கள் உங்களுக்கு தெரியாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர், 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை, 1/2 கிலோமீட்டர் போதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலுக்கு வந்து அந்த ஆம்புலன்ஸ் மாதிரி சவுண்டு கேட்கும், ஒரு அலர்ட் மாதிரி வாங்கினு அப்படி சவுண்டு வந்து வண்டியில் எந்த சவுண்டு எந்த ஒரு இதுவுமே இருக்கா எல்லாமே நம்ம மொபைல்ஸ் தான், மொபைலோட எல்லாமே மொபைல் கண்ட்ரோல், மொபைலுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்டு வந்து வரும். இல்லை நம்ம பார்க்கிங் மோட்டில் போட்டிருக்கோம் வண்டி யாராச்சும் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரினா இது வந்து ஒரு ஆன்டி தெஃப்ட் ஒரு அலர்ட் மாதிரி. ஓகே ஓகே, இது நீங்கள் அப்படி முடிஞ்சாச்சுன்னா எஸ் டிசேபிள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த சவுண்டு வராது, இல்லாட்டா அது சவுண்டு கேட்டுட்ருக்கும் நம்ம பயந்துடக்கூடாது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு சர்வீஸ் மோடு, இது நியர்பை இது நம்ம ஜிபிஎஸ்ஸை யாருக்காவது ஷேர் பண்ணோன்னா ஷேர் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் இருக்குது, யாருக்காவது ஷேர் பண்ணோன்னா நம்மளோட லொக்கேஷன் லைவ் லொக்கேஷன் நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம ஜிபிஎஸ் அப்ளிகேஷன்லேருந்தே ஷேர் பண்ணோன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அதே மாதிரி நிறையா ஃபியூச்சர் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் செக் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் இருக்குது, நம்ம லைசன்ஸ் டீட்டெயிலாம் இதில் கொடுத்து வச்சுட்டோன்னா நம்ம கவர்மெண்டோட இது இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் கூட காமிக்கலாம் உங்ககிட்ட. ஆமாம், இதில் நம்ம ஆமாம் காமிக்கலாம், இதை வச்சு காமிக்கலாம். ஓவர் ஸ்பீடு கேட்டிங்களா அதில் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம், 40, 50, 60 செட் பண்ணதுக்கு மேலே வண்டி போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வெஹிக்கிள் ப்ரொஃபைல் எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ, யூசர் ப்ரொஃபைல் உங்கள் நேமு மொபைல் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் இருக்குது. ஓகே ஓகே, நிறைய ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது, நம்ம தேவையில்லாமல் எடுத்துக்கலாம்.
ஆமா தேவல தேவல எடுத்துக்கலாம் அப்படியே இருக்கும் மச்சான் திருமண்டில இன்ஜின் லாக் பண்ணவா ஹாஃப் an hour அடி ஆஃப் பண்ணிரம் bro ஓகே டன் ஆஃப் ஆயிருச்சு இப்போ வரங்க திரும்ப ஆன் பண்ணிக்கலாம் ஓ ஓகே bro தேங்க்ஸ் bro ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பை பை bro தேங்க் யூ நல்ல வேலை செஞ்சீங்க தேங்க் யூ உங்க பேர் என்ன சொன்னீங்க அபி அபி கௌதம் தானே bro ஓகே bro பை bro ஓகே நண்பா நம்ம ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு அண்ணா ஓகே அண்ட் ஓகே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அதாவது நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜிபிஎஸ் பற்றி தெரியாது தெரியறதில்ல நம்ம வந்து எப்படி சொல்கிறது நம்ம ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அவங்க பக்கத்தில் அண்ணா இருந்தார்ல கருப்பா அவரோட வண்டி கூட புல்லட்டு கூட தூக்கிட்டு போயிட்டாராம் தூக்கிட்டு போயிட்டாங்களாம் திருடிட்டு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் நாகர்கோவிலேருந்து தூத்துக்குடியில் வச்சு அந்த வண்டியை பிடிச்சாங்களாம் வண்டி பிடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு 15,000 கொடுத்துருக்காங்க வண்டி பிடிச்சதுக்கு அதுக்கு ஒரு 15,000 கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நாகர்கோவில் கொண்டு வந்ததுக்கு இங்கே ஒரு இந்த ஸ்டேஷனில் இங்கே ஒரு 5,000 ரூபா அப்படி இப்படி சொல்லி 23,000 செலவாயிருக்கு அந்த வண்டியை திருட்டி போன வண்டியை மீட் எடுக்கிறதுக்கு 23,000 செலவு பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் அப்படி இருக்குது நம்ம இது ஸோ இப்போ ஜிபிஎஸ் தான் இருந்தோன்னா ஒரு 3,500 தான் வருஷத்துக்கு வருது 3,500 தான் ஒரு ஜிபிஎஸோட விலை அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நமக்கு ஸோ பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க வைங்க யாருமே வந்து நான் வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ணல உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ் ஏன்னா நம்ம வண்டி நம்ம சேஃபாக வச்சுக்கிறது நம்மளோட கடமை அது அண்ட் இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது நானே காசு கொடுத்துருந்தேன் நானும் 3,500 காசு கொடுத்து தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் தவிர ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினச்சிக்க வேணாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து நம்ம நெட்டில் இருந்தெல்லாம் ஜிபிஎஸ் வாங்குகிறோம் பார்த்தீங்களா நானும் ஃபஸ்ட் நெட்டில் தான் ஆர்டர் போட்டேன் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் தான் நான் கேன்சலே பண்ணேன் இவங்கள்ட்ட பேசுனதுக்கப்புறம் நம்ம வந்து நெட்லேருந்து ஆர்டர் பண்ணுறது பிரச்சனை கிடையாதுங்க நீங்கள் வந்து 3,500 ரூபா 2,000 ரூபாய்க்கெலாம் ஜிபிஎஸ் கிடைக்குது நெட்லேருந்து பட் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாட்டுறதுக்கே ஒரு 500 ரூபா மேலே கொடுக்கணும் நீங்கள் மாட்டுற ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே 500 ரூபா மேலே கண்டிப்பாக வாங்க செய்வாங்க மாட்டுறதுக்கு 500 ரூபா வந்துடுது அதே மாதிரி 1 இயர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அதோட ஆப் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல அதோட ஆப் நம்ம எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி அந்த ஜிபிஎஸ் வந்து சப்போர்ட் என் சப்போர்ட்னா அந்த கஸ்டமர் கேர் தாங்க வேறு ஒன்றும் இல்லை சப்போர்ட் வந்து நம்ம எதாக இருந்தாலும் நம்ம டவுட் கிளியர் பண்ணுறதுக்கும் சரி எதாக இருந்தால் பேச கேட்குறதும் சரி ரொம்ப இதாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் வச்சதுக்கப்புறம் 1 இயருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப ரீசார்ஜ் பண்ணணும் அந்த சிம் கார்டை நம்மளால் சிம் கார்டு ஜிபிஎஸ்க்கு தனி சிம் கார்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த சிம் கார்டு நீங்கள் ஜிபிஎஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 1,800 அந்த மாதிரி சம்திங் ரேட் சொல்லுவாங்க பட் அது வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யார்கிட்ட ரீசார்ஜ் பண்ணுவோம் நமக்கு தெரியாது ஏன்னா ஃபோன் கடையிலலாம் பண்ண முடியாது ஸோ அதுக்கும் சப்போர்ட்லாம் வேணும் நிறைய பேர் இருந்தால் 1 இயர் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கி போட்டு வேறு தான் இங்கே அதே மாதிரி நடந்திருக்கீங்க 1 இயர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க வேறு இது அதுக்கப்புறம் அதை மாற்றிட்டு வேறு தான் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு சொன்னாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஜிபிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா லவ்வர்ஸ் எல்லாம் கூட வைக்கிறாங்களாம் எப்படின்னா அவங்களோட லவ்வரை பார்க்க எங்கே எங்கே போகிறாரு எங்கே வராங்க அப்படி வாட்ச் பண்ணுறதுக்கெல்லாம் ஜிபிஎஸ் வைக்கிறாங்களாம் கேட்கவே காமெடியாக இருக்குல்ல ஐயோ 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 ஆமாம் ஏன்னா ஜிபிஎஸ் வச்சா போய் சொல்ல முடியாதுல்ல எங்கே போனாலும் அப்படியே தெரிஞ்சிடும் எதுவும் பண்ணவும் முடியாது எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு எல்லாமே காட்டிடுவோம் மொபைலில் எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிபிஎஸ் வச்சு அப்படியே தெரிஞ்சிடும் ஸோ இதோட நான் வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் மலை வர வந்து பேஞ்சிட்ருக்குங்க ஸோ நான் வீட்டுக்கு போனேன் இங்கேருந்து 40 கிலோமீட்டருங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஸோ இதோட இந்த விளாக் நான் என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம இழக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம ஜிபிஎஸ் வச்சுக்கிறோம் பைக்கில் ஸோ வந்து உங்களுக்கு வேணும் பிடிச்சிருக்குன்னா வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இதோட இன்னொரு இதோட இதுக்கு இது இதோட ப்ரீவியஸ் வீடியோ மறக்காமல் பார்த்து சப்போர்ட் கொடுங்க ஓகேங்க ஏன்னா மலை வர பெஞ்சிட்டு இருக்கு இது மாதிரி ப்ளாக் பண்ண முடியாது ஏன்னா வீட்டுக்கு தான் போகணுங்க 40 கிலோமீட்டர் இருக்குங்க இந்த வீட்டுக்கு ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று வரப்போகுது ஸோ அதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி பாய் இந்த உலகத்தில் லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் என்ன ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் இன்னும் எதுவும் பண்ணலையே சார் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு யோசிச்சுட்ருக்கேன் வாழ்க்கை இப்படியே போயிடுங்க சார் நான் லைஃப்பில் முன்னுக்கு வருவேன்னு தோணுதான் என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கல ஆனால் இங்கேருந்து நான் எப்படி முன்னேறி போகிறதுன்னு தான் எனக்கு தெரியல சார் அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணும்